இறையன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த பதிவில் எந்த நாயன்மார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிங்க முனையராயர் நாயனார் அவருடைய வரலாற்றை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நரசிங்க முனையராய நாயனார் எந்த ஊரில் பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவலூர் அப்படின்ற ஒரு ஊரில் அரச குடும்பத்தில் பிறக்கிறாரு மிக சிறந்த ஒரு போர் வீரர் இந்த நரசிங்க முனையராய நாயனார் நரசிங்கமுனைய நாயனார் தான் பெற்ற அந்த போரின் மூலமாக தான் பெற்ற பெருஞ்செல்வத்தை எதற்காக பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனடியார்களுக்கு உணவு முதலிப்பது அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பது அப்புறம் சிவபெருமான் வீட்டிற்கின்ற திருத்தலங்கள் அனைத்தையும் வந்து மிக சிறந்த முறையில் பராமரிக்கவும் புதிதாக பல சிவஸ்தலங்களை நிர்மாணிக்கிறதாக நிர்மாணித்து அந்த சிவஸ்தலங்களுக்கு போதுமான அளவு பராமரிக்கிறதுக்காக செல்வங்களை வந்து வாரி வாரி வழங்கினார் நரசிங்க முனையராய நாயனார் இப்படி காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்து நட்சத்திரத்தில் இறைவனுக்கு வந்து விசேஷ பூஜைகளை செய்து அன்றைக்கு வந்து வருகின்ற எல்லா சிவனடியார்களுக்கும் நூறு பொற்காசுகளையும் அவர்களுக்கு உணவு முது அளிப்பதையும் ஒரு வழக்கமாக செஞ்சுட்டு வர்றாரு நரசிங்க முனையராய நாயனார் இப்போ இப்படி செய்து கொண்டு வரும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒழுக்கமே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா அந்த மந்திரமாகிய திருநீர் அணிஞ்சிக்கிட்டு வந்து த மற்ற அடியார்களோட இந்த பொற்காசுகளை வாங்குறதுக்காக அந்த ஆசையோடு வர்றார் அப்போ சுற்றி இருக்க அடியோர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்களாம் என்ன ஒழுக்கமே இல்லாமல் இந்த மந்திரமாகிய மிக உயர்ந்த சொத்து எது அப்படின்னா இந்த திருநீர் சிவ சைவர்களுக்கு அந்த திருநீற்றை வந்து ஒழுக்கமே இல்லாத ஒருத்தன் அணிஞ்சிட்டு வந்து ராஜா முன்னாடி நிற்கிறானே அப்படின்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறாரு அரசர் வந்து அந்த ஒழுக்கம் இல்லாத ஒருத்தர் ஒருத்தராக அவர் இருந்தாலும் திருநீரை அணிஞ்சிட்டார் இல்லையா அடியவர்கள் எல்லாருமே நாயன்மார்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிவனடியார்களே தான் அப்போ அந்த சிவ சின்னங்கள் யார் யாரெல்லாம் அணிஞ்சிட்டு வராங்களோ எல்லாருமே சிவபெருமான் தான் அப் அந்த நோக்கத்தோடு அந்த ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாலும் அந்த மனிதரை அழைச்சி அவருக்கு வந்து இரநூறு பொற்காசுகள் கொடுத்து நீங்கள் வந்து உணவு முத பெற்று நீங்கள் செல் உணவு சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு அந்த அரசர் யாருன்னா நம்ம நரசிங்க முனையராய நாயனார் இப்படி நிறைய க விஷயங்களை செஞ்சிட்டு வர்றாரு சிவனடியார்களுக்கும் சிவஸ்தலங்களுக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு நகர்வலமாக திருமுனைப்பாடி தான் அவர் அவருடைய ஊர் வந்து திருமுனைப்பாடி திருநாவலூரில் திருநாவலூரில் இருக்க நகர்வ ந நகரை சுற்றி பார்க்குறதுக்காக இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள் வந்து நகர்வலம் வருவாங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி நரசிங்க முனையராய நாயனாரும் ஒரு நாள் நகர்வலம் வராரு அப்போ ஆளுடை பிள்ளையாக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அங்கே பார்க்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் குழந்தையாக இருக்கார் இந்த அரசருக்கு வந்து குழந்தை கிடையாது அப்போ அந்த குழந்தையை வந்து தான் தத்தெடுத்துக்கணும்னு நினச்சி அவருடைய தகப்பனார் தகப்பனார்கிட்டையும் த தாயார்கிட்டையும் கேட்குறாரு அவங்க இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார்களில் ஒருத்தர் தான் சடைய நாயனார் அப்புறம் வந்து இசை ஞானியார் இவங்க இவங்க இருவர்கிட்டையும் பேசி சுந்தரமூர்த்தி நாயனாரை தத்தெடுத்து அவருடைய திருமண வயது வரைக்கும் நரசிங்க நரசிங்கமுனியராய நாயனார் வளர்த்து சீரும் சிறப்பு சிறப்புமாக அவரை வளர்த்து அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைத்ததாக நரசிங்க முனையராயர் நாயனார் அவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது இந்த பதிவில் நரசிங்க முனையராயர் நாயனார் அவருடைய வரலாற்றை உங்களோட பகிர்ந்துகிட்டதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி திருச்சிட்றம்லா